பிந்தர ஸ்கிராட்ச் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்து மேல ஜஸ்ட் வச்சு ஒன்ஸ் ஒரே டைம் பண்ணினா போதும், நாலஞ்சு டைம் ரப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப பண்ணி காட்டுறேன் பாருங்க, இப்ப ஜஸ்ட் வச்சு அப்படி லைட்டா பண்ண போதும், தெரியுதுங்களா? இது வந்து கார் ஸ்க்ராட்ச், கார் பைக்ல இருக்க ஸ்க்ராட்ச்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இது லைட்டா ஒன்ஸ் ஒரு டைம் எடுத்துச்சுன்னா பாருங்க, கம்ப்ளீட்டா இந்த இடம் ஃபுல்லாவே போயிடுச்சு, பிந்தரம் உங்களுக்கு ஃபுல்லா மறைஞ்சிடுச்சு பாத்தீங்களா. கொரியர் சார்ஜ் கூட கிடையாது, ஃப்ரீயாவே பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்க சேனல் சப்ஸ்கிரைபர்க்காக வந்து 299 சப்ளை பண்ண, 299 தெரியுங்க. கொரியர் 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 ஃப்ரீ தான் உங்களுக்கு, டோர் டெலிவரி ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு டிக்கெட் பாக்கெட் யூடியூப் சேனல். நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஒரு எக்ஸிபிஷன் நாங்கள் இருக்கோம். ஸோ அந்த எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து ஒரு ஸ்டால் போட்டுருக்கிறப்பல. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் இனோவேட்டிவான பொருளாக டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி நீங்கள் சும்மா ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பாபு. இது வந்து கார் ஸ்க்ராட்ச், கார் பைக்கில் இருக்க ஸ்க்ராட்ச்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்கள் கார் எந்த கலர் அதே கலர் மேட்ச் ஆகும், பிளாக் ப்ளூ பிங்க் ஒயிட் சில்வர் மெட்டாலிக் ஆஷ் கோல்டு ப்ளூ க்ரீன் ரெட் ஒயிட், ஒவ்வொரு கலருக்கு ஒன்று வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. லிக்விட் வந்து நியூட்ரல் சார் உங்களுக்கு, அது நியூட்ரல் உங்கள் பெயிண்ட் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். இப்போ கார் வந்து இப்போ ஸ்க்ராட்ச் ஆகிருந்தால் ரப்பிங் பாலிஷ் போடும், ரப்பிங் பாலிஷ் போட 3000 4000 சார்ஜ் பண்ணுவாங்க. இதேமாதிரி சார்ஜெலாம் எதுவும் பண்ணலாம், நம்மளே பண்ணிக்கலாம். நம்ம இது வச்சு கார் ஸ்க்ராட்ச் வந்து நம்மளே ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுமாதிரி வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் மோனோகிராம்லையும் பண்ணலாம், நீங்கள் மெட்டல்லையும் பண்ணலாம், நான் மெட்டல்லையும் ஃபைபர் வருது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் பம்பர் பேக் பம்பர்லாம் மோனோகிராமில் வரும், மோனோகிராம்லையும் பண்ணலாம். மோனோகிராமில் பண்ணால் ஸ்க்ராட்ச் ஆகிறது எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள். குழந்தைங்க டாய்ஸ் ஸ்க்ராட்ச் பண்ணுறது, இப்போ விண்டோவில் வந்து நெயில் போட்டுரும், நெயில் பட்டு ஸ்க்ராட்ச் ஆகுது, ஸ்க்ராட்ச் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நம்ம கார்ல வந்து லேசாக ஸ்க்ராட்ச் அடிச்சிருப்போம், எங்கே ஓரம் பண்ணியிருக்கோம், அந்த நீளமான ஸ்க்ராட்ச் இழுத்துருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம இதை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணால் அந்த பழைய அந்த பண்ணியிருக்கோம்னு சொல்லி டிஃப்ரென்ஸாக தெரியுங்களா? வேரியேஷன் தெரியாது சார் உங்களுக்கு, உங்களுக்கு அந்த கலர் வேரியேஷன் தெரியாது உங்களுக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் வண்டி ஓட்டர் சர்வீஸே விட்டாலும் லிங்ஸை வச்சு பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் எந்த இடத்துல ஸ்க்ராட்ச் இருக்குன்னு சொல்லி தெரியாது உங்களுக்கு. நல்ல விட ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸிபிஷன் ஸ்டால் நிறைய போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து வச்சுட்டு இருந்தார். ஸ்டால் பார்த்துக்கும் சொல்லும் போது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சா, சரி ஓகே நம்ம கண்டென்ட்டாக எடுத்து மக்கள்கிட்ட காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுத்தாச்சு. சரி எனக்கு வந்து டெமோ மாரி பண்ணி காட்டுறதுக்கு நம்ம வண்டி இருக்குது, நம்ம டேரக்டாக பண்ணி காட்டுறோம் அப்படிங்களா? சரி ஓகே, சரி வாங்க பண்ணணும். பைக் இருந்தால் பைக்கில் நம்ம வண்டி இருக்குது, நம்ம வண்டி பண்ணி காட்டுறோம் பாருங்க நீங்கள். ரைட்ண்ணா ஓகே, சரி வாங்க ஃபஸ்ட் நம்ம டெமோ போய் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கார் இருக்குது, இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து ஸ்க்ராச்சஸ் இருக்குது, இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல ஸ்க்ராச்சஸ். ஸோ அந்த ஸ்க்ராச்சை வந்து இப்போ இவர் நாங்கள் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். எப்படி ரிமூவ் ஆகுது, ஃபஸ்ட்டு என்ன மாரி பண்ணீங்க? இது வந்து கிளாத்து, இது வந்து கிளாத் சார் உங்களுக்கு, ஜெல் வந்து ஜெர்மன் ஜெல் உங்களுக்கு அப்ளை ஆயிருக்கும். ஸ்க்ராச் ரிமூவரில் வந்து பேஸ்ட் வருது பார்த்தீங்களா, உங்களுக்கு ஷோரூமில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, டென்ட் ஸ்க்ராச் எல்லாம் ரிமூவ் பண்ணி தரலாம். அதில் இருக்க அதே ஜெல் தான் உங்களுக்கு, இது ஜெல் வந்து ஜெர்மன் ஜெல் உங்களுக்கு. மேலே அப்ளை பண்ணால் உங்களுக்கு உங்கள் கார் எந்த கலரோ அதே கலருக்கு பேலன்ஸ் ஜெல் இருக்குதுங்களா? ஜெர்மன் ஜெல் தொட்டுப்பதில் சார், தொட்டுப்பதில் தெரியும் பாரு. ஓகே, ஆயில் மாதிரி வரும் உங்களுக்கு இது, அது வந்து மேலே அப்ளை பண்ணாலும் மறைஞ்சிடும் உங்களுக்கு அப்படியே. பிந்தரம் ஸ்க்ராட்ச் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்து மேல ஜஸ்ட் வச்சு ஒன்ஸ் ஒரே டைம் பண்ணினா போதும், நாலஞ்சு டைம் ரப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒன்ஸ் ஒரே டைம் வச்சு நான் பண்ணினா மறைஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்க, இப்போ ஜஸ்ட் வச்சு அப்படி லைட்டா பண்ண போதும், தெரியுதுங்களா? பண்ணும்போது நல்ல டெம்பரேச்சரில் பண்ணால் உங்களுக்கு குயிக்காக எவாப்ரேட் ஆகிடும் உங்களுக்கு ஜெல் வந்து. உங்களுக்கு வார்மில் பண்ணாங்க, பண்ணும்போது நல்லா ஃபுல் டெம்பரேச்சரில் பண்ணுங்கள். இப்போ இந்த லேயர் பார்த்தீங்களா, ஜஸ்ட் வச்சு ஒன்ஸ் ஒரே டைம் அப்படி பண்ணால் போதும், பண்ணினா பெயிண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு பாடி பேலன்ஸ் ஆகும், தெரியுதுங்களா? எதில் இதுங்களா, அது பண்ணணும் சும்மா லைட்டாக ஒன்ஸ் ஒரு டைம் எடுத்துச்சுன்னா பாருங்க, கம்ப்ளீட்டாக இந்த இடம் ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஆச்சுன்னா ஹீட் டெம்பரேச்சர் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. இந்த இடம் உங்களுக்கு ஃபுல்லாக மறைஞ்சிடுச்சு பார்த்தீங்களா, இப்போ இந்த இடம் ஃபுல்லாக மறைஞ்சிடுச்சு, எல்லாமே ஈஸியாக இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ராட்ச் பாருங்கள், ஜஸ்ட் அப்படி பண்ணால் போதும், அவ்வளோ ஒர்க்ஸ் ஆன் ஆல் கலர்ஸ், எல்லா கலரும் பண்ணலாம், பிளாக் ப்ளூ பிங்க் ஒயிட் சில்வர் மெட்டாலிக் ஆஷ் கோல்டு ப்ளூ க்ரீன் ரெட் ஒயிட் எல்லா கலரும் பண்ணிக்கலாம் நீங்கள். சார் கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டெமோலாம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த ஒரு கிளாத் இருக்குது, இந்த கிளாத் வந்து எத்தனை வருஷம் லைஃப் வரும்? இப்போ ஒரு வாட்டி ஸ்க்ரப் பண்ணி யூஸ் பண்ணிட்டா அவ்வளோதான் அந்த ப்ராடக்ட் அவ்வளோதானுங்களா, இல்லை எத்தனை நாள் கிடையாது சார் உங்களுக்கு? இது யூஸ் பண்ணிட்டு வீட்டில் ஜஸ்ட் அப்படியே ஒரு வார்ம் பிளேஸ் ஆர்டினரியாக இருக்கிற ஷெல்ஃபில் வச்சாலே போதும், ஃப்ரிட்ஜில் வைக்கணும், வார்மிங் கூலிங்ல வைக்கணும் அவசியம் இல்லை. காரில் வச்சுக்கலாமா? காரில் டேஷ்போர்டோட வச்சுக்கலாம் நீங்கள். அதேமாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சில வேணும் பார்த்தா பெயிண்ட் போய் தகரம் தெரியும், ஸ்க்ராட்ச் பெயிண்ட் போய் தகரமே தெரிஞ்சாலும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். அதுமாதிரி கார் ஃப்ரண்ட் பம்பர் பேக் பம்பர் வண்டி ரிவர்ஸ் இருக்கும்போது எஜ்ஜஸ்ல டேமேஜ் ஆகும், அது எஜ்ஜஸ்ல டேமேஜ் ஆகும்போது எஜ்ஜ் வந்து பெயிண்ட் போயிடும், வரி 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 வரியாக இருக்கும். அது மேலே ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்க, பண்ணும்போது நல்ல டெம்பரேச்சர் பண்ணுங்க சார், வண்டி பாடி ஹீட்டாக இருக்கணும், மதியம் பாடி ஹீட்டாக, வண்டி பாடி ஹீட்டாக, மதியம் 2 மணி 1 மணி வண்டி டெம்பரேச்சரில் இருக்கும், அந்த டைமில் பண்ணினா உங்களுக்கு குயிக்காக பேலன்ஸ் ஆகிடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா அந்த கிளாத் ஃபுல்லாகவே ஒரு ஜெல் மெட்டீரியல் கிளாத் தான், உள்ள ஆயிலாக இருக்குது, லைட்டாக கை வச்சாலே தெரியும் லேசாக, அந்த ஆயில் பிசு பிசுப்பு வந்து கையில் லேசாக தெரியுமா இருக்குது ஜெல் லிக்விடு. ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து ஒரு காரை வந்து காரோ பைக்கோ எதுவும் தான் சரி கொஞ்சம் நல்லா ஒரு ஹீட் அடைக்கிற மாதிரி நல்லா ஒரு வெயிலையே வச்சு வண்டி கொஞ்சம் ஓட விட்டு அதுக்கப்புறம் அந்த டெம்பரேச்சரில் வார்ம் டெம்பரேச்சரில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா சீக்கிரமாக டக்குன்னு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதில் ப்ரைஸிங்னா என்ன ப்ரைஸிங் பண்ணிட்டுருக்கீங்க? ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 499 சார் உங்களுக்கு, உங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர்க்காக வந்து 299 சப்ளை பண்ணுங்க, 299 தெரியுங்க. கொரியர் ஃப்ரீ தான் உங்களுக்கு, டோர் டெலிவரி ஃப்ரீ தான் உங்களுக்கு.
ஆன்லைனில் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு கொரியர் சார்ஜ் தான் ஃப்ரீ தான் உங்களுக்கு. சரி பாருங்கள், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா 299 கொடுக்குறாங்க, கொரியர் சார்ஜ் கூட கிடையாது, ஃப்ரீயாகவே பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து உண்மையாக ரொம்ப பிடிச்சிருக்குது. இது வந்து நான் வந்து இதுக்காக வந்ததோ கிடையாது, எக்ஸிபிஷனில் சும்மா ஆர்டினரியாக ஜஸ்ட் போனது பார்த்தேன், ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சு, சரி ரைட் ஒரு வீடியோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. ஸோ அப்படி பார்த்தா தான் இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ உங்களுக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழ் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், உங்கள் யாருக்கான வரக்கம் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் ஓகே, நான் உங்கள் நம்பர்லாம் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா, எந்த ஊருக்கு தானே நீங்கள் வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, 4 ஸ்டேட் எங்கே டெலிவரி கொடுக்குறேன் ஜி. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், உங்கள் இருக்கிற வரக்கம் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆனால் இன்னொரு நல்ல ஒரு சந்திப்போம். பாய், தேங்க்யூ, பாய் பாய்.